ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய நபும்சகம். சிவன் தகப்பனும் அது புருஷன் அதாவது ஆணும், சக்தி தாயும் அது ஸ்திரீ அதாவது பெண்ணும் ஆகின்றன. அப்பொழுது நம்மை ஆணென்றோ பெண்ணென்றோ சொல்ல இடமுண்டோ? இடமில்லை. அப்பொழுது ஆணும் பெண்ணும் தகப்பனும் தாயும் ஆகின்றனர். அதனால் நாம் ஆணும் பெண்ணும் அல்லாதவராகிறோம். அப்பொழுது நம்மை என்னவென்று சொல்ல வேண்டும்? ஆணும் பெண்ணும் அல்லாதவர் என்று சொல்ல வேண்டும். ஆணும் பெண்ணும் அல்லாதவரை யார் என்று சொல்ல வேண்டியது? நபும்சகம் அதாவது அலி என்று. அப்படியாயின் நம்மில் புருஷனாக சிவனாக இருக்கின்ற ஜீவன் வெளியே வியாபித்து சலனம் உண்டான போது சக்தியாகி விடுகின்றது. அந்த சக்தியாகும் மனம். அந்த மனமாகின்ற சக்தியில் இருந்தாகும் நான் என்று அபிமானிக்கின்ற அகங்காரமாகிய நபும்சகம் அதாவது அலியின் உற்பத்தி. அதற்கு உதாரணம், நமக்கு மிகவும் பழக்கமாயிருக்கின்ற ஓர் அறையில் கதவுகளை மூடி தாழிட்டு படுத்து தூங்குகையில் திடீரென்று தூக்கம் கலைந்து எழுந்திருந்தால், யாதொரு பழக்கமும் இல்லாத விதம் கதவு தெரியாமல் தட்டு தடுமாறி நடந்து தலை முகம் முதலியவற்றை சுவற்றிலோ மற்றோ மோதி காயப்படுத்திக் கொள்கிறோம். அதன் காரணம், தூக்கம் கலைந்த போது புருஷனாயிருக்கின்ற சிவன் சக்தியாய் வெளியே வந்தது. அந்த சக்திதான் மனம். அப்பொழுது மனம் மட்டுமே உண்டாயிருந்தது. அதனால்தான் கதவை தெரிய முடியாமல் இருந்தது. தெரிய வேண்டுமென்றால் நான் என்கிற அகங்காரமாகிய நபும்சகம் வேண்டும். அந்த நபும்சகத்திற்காகும் இன வித்தியாசங்கள் உள்ளது. நான் என்றுள்ள அகங்காரமாகிய நபும்சகத்தின் வழியாகும் மனதாகின்ற சக்தி பின்னப்பட்டு பிரகாசிக்கின்றது. அந்த அகங்காரமாகிய நான் என்றுள்ள நிலைமை இல்லாதிருந்தால் யாதொன்றும் இல்லை. வெளிப்படையாய் நாம் யாதொன்றை கேட்பதோ காணுவதோ அறிவதோ செய்கின்றோமோ அவையெல்லாம் அகங்காரமாகும். அந்த அகங்காரமாகும் பிரம்மா, அப்படியுள்ள பிரம்மா மனமாக இருக்கின்ற சக்தி கொண்டாகும் சிருஷ்டிக்கின்றது. அதனாலாகும் பிரம்ம சிருஷ்டி என்று சொல்லுவது. அந்த பிரம்மா இல்லையென்றால் யாதொரு சிருஷ்டியும் இராது. அந்த பிரம்மா எப்பொழுதும் யஜ்ஞத்தில் இருக்கின்றார். யஜ்ஞம் என்பது யாகம். அந்த யாக குண்டமானது புருவமத்தியம். அந்த புருவமத்தியம் சுழிமுனை என்கிற அக்னி நேத்திரம். அத்தன்மையுள்ள அக்னி குண்டத்தின் அருகே நான் என்கிற அகங்காரமான பிரம்மா இருந்து கொண்டு விசாராதிகளாகிய பொருள்களை அந்த அக்னி குண்டத்தில் ஓமம் செய்கின்றது. அந்த ஓமத்திலிருந்து உற்பவித்த தூமம் அதாவது புகையாகும் இக்காணப்படுகிற உலகம். உலகம் என்று சொல்லப்படுவது புகையாகும். அந்த புகைக்குள் அகப்பட்டது கொண்டாகும் நமக்கு ஸ்திரீ புருஷர்கள் இன்னதென்று அறிய முடியாமற் போயிற்று. எப்பொழுது உலகமாயிருக்கின்ற அந்த புகை நீங்குகிறதோ அப்பொழுது விளக்கமாக நமக்கு புலப்படும். புகை நீங்க வேண்டுமென்றால் ஓமம் செய்த பொருள்கள் எரிய வேண்டும். எரிந்தால் பிரகாசிக்கும். பிரகாசிக்கும் பொழுது சர்வமும் நம்முடைய ஜீவசக்தியாயிருக்கின்ற மனம் என்று அறியப்படும். அப்பொழுது அந்த ஜீவசக்தியாயிருக்கின்ற மனம் தன்னில் தானே அடங்கி தானாயிருக்கும். இந்த உண்மையை கிரகிக்கும் பொழுது மட்டுமே நபும்சகம் விட்டு புருஷனாய் தீருவோம். ஆத்ம வணக்கம்.